இந்த வாரம் சிந்திக்க ஆரம்பிக்கும்போது ஓங்காரத்தை வைத்து புலத்தை உருவாக்க முடியும்ன்றத பார்த்தோம். இப்போ சென்ற வாரம் வந்து எப்படி ஓங்காரத்தை யந்திரமாக வைத்து அதை செயல்படுத்துவதுன்றதை கற்றுக்கிட்டோம். அதை வந்து இந்த வாரம் எப்படி அதை பற்றி இன்னும் மேலும் சிந்திக்க ஆரம்பிக்கும்பொழுது அது ஓங்காரம் வந்து ஒரு அசை இயக்கமாக இருக்குன்றத பார்த்தோம். புல உருவாக்கத்திற்கு ஓம் மூலம்ன்றத பார்த்தோம். தொல்காப்பியம் வந்து தமிழுக்கு மட்டும் இலக்கணமாக இல்லாமல் இந்த மந்திரத்துக்கும் இலக்கணம் செய்துள்ளது. அந்த அதிர்வலைகளை ஆற்றலை எப்படி பிரிப்பதுன்றதை மிக ஆழமாக அவங்க பேசியிருக்காங்க. அப்போ இந்த ஓங்காரத்தில் யந்திரத்தை வைத்து நம்ம செய்யும் பொழுது சரியாக செய்கின்றோமா என்ற கேள்வி வரும் பொழுது அது நமக்கே வந்து செல்ஃப் எவிடெண்டாக இருக்குது. நம்மளே அதை வந்து சரியாக செய்கிறோமான்றதை உறுதிப்படுத்திக்க முடியும். எப்படின்னு பார்த்தா நமக்கு திருநுதல் பகுதியில் ஒளி தோன்றுன்றதை பார்த்தோம். இதை வச்சு தான் வந்து அடுத்த புலம் ஏறுவதெல்லாம் வந்து இந்த ஸ்டெப்க்கு அடுத்தபடியாக தான் படிநிலைக்கு அடுத்தபடியாக தான் இருக்குன்றத பார்த்துட்டு உண்மையை முறையாக மீட்டெடுக்க முடியுன்றதை பார்த்தோம். புலம் ஏறியவர்கள் வந்து என்னதான் அழித்தாலும் சான்றல் அழிக்கப்பட்டாலும் புலம் ஏறியவர்கள் திரும்பவும் அந்த உண்மைகளை மீட்டெடுக்க முடியுன்றதை பார்த்தோம். இந்த புலம் வந்து சங்குப்புலம் அனுகுலமாக இருக்கின்றது. இப்போ இந்த அனுகுலம் வந்து எந்த மாதிரின்னு பார்த்தா ஒரு உணவு போலன்ற உண்மையை நம்ம பார்த்தோம். அடிக்கடி அன்றாடம் நம்ம எப்படி உணவுகள் உண்டு நம்மளோட சக்திகளை ஏற்றிக்கொண்டு செயல்படுகிறோமோ அதேமாரி அனுகுலத்துக்குடிய தொடர்புல இருந்து அது அனுகுலத்தை சிறிது சிறிதாக இயக்க இயக்க அது ஆற்றல் பெறுகின்றது கூடிக்கொண்டே போகின்றது பார்த்தோம். புலம் ஏறுதல் வந்து புலத்தின் உள்நுழைவு பெறுதல். புலம் ஏறியவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு ஒத்த காட்சி இருக்குது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எந்த காலத்தில் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லாமல் அவங்க அனைவரும் அந்த ஒரு புலத்தில் ஏறியிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு ஒத்த காட்சி இருக்குன்றத பார்த்தோம். இப்போ இங்கே தான் வந்து அகத்தியர்கள் அந்த முருகர் புலம் இந்த மாதிரியான புலங்களை பற்றியான விளக்கங்கள் தோன்றிருக்கு. பிறகு வந்து ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்சியேஷன் வந்து இந்த புலத்தில் இருக்கிறது பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஆழமான விஷயம். முருகர் வேலன் கந்தன் இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு கடை ஒரு புலமாக இருந்து அதை உள்ளே வந்து சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த டிஃப்ரென்சியேஷனை வச்சும் பிரிச்சிருக்காங்கன்றதை பார்த்தோம். மேலும் ஒரு உதாரணத்துக்கு சக்தியாக நம்ம கும்பிட்றோம். அது வந்து லட்சுமி சரஸ்வதி துர்க்கைன்ற அந்த ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்கு இயக்கத்துகளுக்கு மாறுபாடுகள் இருக்கு. அந்த மாறுபாடுகளையும் கண்டு அதுக்கும் தனித்தனி உருவங்கள் கொடுத்து செயல்பட வச்சுருக்காங்கிறது பார்த்தோம். இந்த திருக்குறள் வந்து எப்படி இந்த அறிவியலை விளக்குதுன்றது பார்க்கும்பொழுது இரண்டு மூன்று திருக்குறள்களை வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ திருவள்ளுவர் வந்து இது வந்து பேதை படுக்கும் பேதை படுக்கும் இகவுன்னு சொல்கிறாரு. அது வந்து அறியாமையால் செலுத்தப்படுகின்றது. ஊழ வந்து ஆகூல் இளவுன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒன்று வந்து ஆகுதலே செய்ய வல்லது, இன்னொன்று வந்து போகுல் வந்து அதுவும் ஒரு புலம், இதுவும் இன்னொரு புலம்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இன்னொரு திருக்குறள் பார்க்கும்பொழுது மடிவுளான் மாமுகடின்ற ஆரம்பிக்கிற அந்த திருக்குறளை பார்த்தோம். இப்போ இங்கே வரப்ப இந்த மாமுகடின்றது என்னன்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு பெரிய புலம்ன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இதை பற்றி இந்த புலத்தை பற்றி தான் இந்த வாரம் சிந்திக்க ஆரம்பித்தோம். இன்னொரு திருக்குறள்லையும் அவித்து அழுக்கார் உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும்ன்ற திருக்குறள் பார்க்கும்பொழுது இப்போ இந்த இடத்துல செய்யவள்ன்றது யாரு தவைன்றது யாருன்றதை பார்க்கும்பொழுது மேற்கூறிய அந்த மாமுக்கடி தான் வந்து இங்கே செய்யவளாக இருக்கின்றார்கள். இப்போ இங்கே வந்து அழுக்கார் உடையவர்கள் வந்து புலம் பெயரப்படுகிறார்கள். இந்த செய்யவள் குலத்திலேருந்து தவை குலத்திற்கு புலம் பெயர்க்கப்படுகின்றார்கள்ன்ற பார்த்தோம். இப்போ இங்கே தான் வந்து ஆகுண்டிலிருந்து இந்த போகுள் போகிற அந்த பயணத்தை பார்த்தோம். தவைன்றது ஒரு புலம்ன்றத ஆராய ஆரம்பித்தோம். இப்போ முகர்ன்றது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து உச்சியையும் காட்டக்கூடியது பால்பட்ட நிலையையும் விளக்கக்கூடியது. எதிர்மறையான இரண்டு விஷயங்களை வந்து அந்த ஒரு வார்த்தையை கொண்டுருது. அந்த ஒரு வார்த்தை வச்சு மாமுகடின்ற ஒரு குலத்தை அவங்க விளக்குறாங்க. அதாவது இங்கே செய்யவல்லேருந்து தவையிட்ட போகிறது ஒரு உவமை எப்படின்னா ஒரு நல்ல ஆசிரியர்கிட்டேருந்து ஒரு கட்டுப்பாடான ஆசிரியர்கள்ட்ட கொண்டு விடுற மாதிரி ஒரு உவமையை பார்த்தோம். தன் வீழ்ச்சிக்கு தானே காரணமானவர்களே தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். இப்போ இவங்கள தான் வந்து சாதாரணமாக மூதேவின்ற வார்த்தையில நம்ம பாய்கிறோம். அவங்களுக்கு இன்னொரு பல பெயர்கள் இருக்கின்றன. மாமுகடி தவ்வை பழையோல் காடுகிழால் ஒற்றை சடையால் மகாநித்திரை சேட்டை மூத்தாள் துர்மகாளி தூர்மவாகி யமி இந்த மாதிரியான பெயர்கள் அவங்களுக்கு இருக்கின்றத பார்த்தோம். இவங்கள வந்து சோழர் காலத்தில் பல்லவர் காலத்தில் எப்படி குலதெய்வமாக வைத்து வழிபட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு இவங்க யாருன்றதை பார்க்கும் பொழுது தீய உலை நீக்கும் ஆற்றல் உடையவர்கள்னு பார்த்தோம். இப்போ ஒளி இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல அவங்களோட ஆட்சி இருக்குது. அவங்க வந்து அந்த அழுக்கை போக்குவதற்காக அங்கே வந்து இருக்காங்கன்றதை பார்த்துட்டு வண்ணர்களின் குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வண்ணர்கள் வந்து
துணி சலவை செய்யக்கூடியவர்கள். அப்போ அழுக்கை நீக்கும் தொழிலுக்கு இவங்களை வந்து ஒரு குலதெய்வமாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ அழுக்கை நீக்கக்கூடிய நீக்க வல்லவங்கன்றதை பார்த்தோம். இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் இருக்கிறாங்க, அதாவது ஒரு மாந்தன் மாந்தி. இவங்க ரெண்டு பேரும் வந்து முதல் சொன்னது வந்து ஒரு புலமாக பார்க்கும்பொழுது இவங்க வந்து சப் ஃபீல்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு மாந்தன் வந்து அவர் தான் வந்து குளிகனாக மாடு முகம் உடையவராக இருக்கிறாரு, மாந்தி வந்து இடதுபுறம் இருக்காங்கிறத பார்த்தோம். இவங்க யாரெல்லாம் வேதம் தொழுகிறாங்க பார்க்கும்போது, வேளாண்மையில் வந்து பழையன போக்குதல்ன்ற அந்த அடிப்படையில் வயலில் இந்த வழிபாடு இருந்திருக்கு. இந்த தவ்வை அம்மாவோட வழிபாடு இருந்திருக்கு. மண்ணை ஒரு மலடு ஆன மண்ணை உரமாக்க ஆக்க வல்லவர்கள். அப்போ எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், எவ்வளவு வேலைகள் அவங்க செஞ்சுருக்கணும், அவ்வளவு ஆற்றல் உள்ள ஒரு புலான்றதை நம்ம திரும்பி உறுதிப்படுத்திட்டு, குப்பைகளை அகற்ற வல்ல ஒரு தெய்வம், சுத்தம் எங்கிருந்தாலும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம்ன்றதை பார்த்தோம். இதே தான் வந்து அவ்வை நல்வழியிலையும் ஆழ்வார் திருத்தொண்டர் இதுலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அவ்வைப்படி பார்க்கும்பொழுது நீதிக்கு எதிராக பொய் சொல்பவர்கள் எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த தவ்வை வந்து எப்படி அவங்க இடத்துல ஆட்சி செஞ்சு அவங்கள மாற்றவர்கள் பார்த்தோம். ஆழ்வார் வந்து இவர்களிடம் வந்து இவங்களும் தானம் தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் பார்த்தோம், தானம் உள்ள ஒரு தெய்வம்னு. அடுத்து வந்து இவங்க வந்து ஒரு பெருந்தனையை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தோம். நம்ம சென்ற வகுப்புகளில் பெருந்தனையை பற்றி ஆழமாக பார்த்துருக்கோம். இவங்க வந்து அந்த பெருந்தனையை போக்க வல்ல ஒரு பெருந்தெய்வமாக தான் இருக்காங்க. இவங்க ஏன் அக்கால்னு சொல்லப்படுறாங்க, இந்த தவ்வை வந்து அக்கால். ஏன் அக்கால்னு சொல்லப்படுறாங்கன்னா, மலத்தை முதலில் போக்கக்கூடியவர் அக்கா. இந்த மலத்தை போக்கிய பிறகு அவங்க மேலும் உயர்த்துவதற்காக தான் இங்கே வந்து செய்யவர் வராங்க, தங்கை வராங்க. மாந்தன் பற்றி நம்ம பார்க்குறப்ப, மாந்தன் வந்து அந்த குளிகை காலத்தோட நம்ம இன்னும் தொடர்பு தான் வச்சுருந்துருக்கோம். இப்போ இவர் தான் வந்து இந்த இனர்ஷியா அந்த உரல்வாக இருக்கார். இந்த இனர்ஷியாவை தடை பண்ணுது செயலை, அந்த தடையை அகற்றி அகற்றக்கூடிய முதல் தெய்வமாக தான் இந்த தவ்வை இருக்காங்க. மாந்தி வந்து ஊழ்நிலையில் இருக்கும் மிக ஊழ்களை எடுக்கக்கூடிய சிறு சக்தியாக இருந்து செயல்படுறாங்க. ஏன் அக்கான்ற கேள்வி திரும்பி பார்க்கும்பொழுது, இதை நம்ம புராணங்களை பார்க்கும்பொழுது, பார்க்கடல் கடையிற புராணத்தை பார்க்கும்பொழுது, அழுக்காறு வெளிப்படும் இடத்துல வந்து உலகம் பால்படுதுன்னு பார்த்தோம். இந்த பொல்யூஷன், இந்த தூய்மை கெடுதெல்லாம் வந்து அழுக்காரோட வெளிப்பாடாக இருக்குது. இப்போ இந்த அழுக்காறு வெளிப்பட்டு உலகத்தை பால்படுத்தும் பொழுது அங்கே வந்து நம்ம தவ்வை வந்து தோன்றியிருந்து அவங்களோட வேலையை செய்கிறாங்க. அதாவது அவங்க தான் முதல்ல தோன்றாங்க. இப்போ இந்த பார்க்கடல் கடையின் புராணத்தில் நஞ்சு வரும்பொழுது அவங்க கூடவே தோண்டியிருப்பாங்க. முதல்ல தோண்டிட்டு பிறகு நஞ்சு ஆழகலன் நஞ்சு உண்ட பிறகு தங்கை வெளிப்படுவாங்க. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் இவங்க வந்து இந்த ஒரு மனிதனை அழுக்கா தன்மையிலிருந்து வெளிக்கொணர்றதுக்கு அவங்க கீழே இறங்கி அவங்க மேலே தூக்குற ஆற்றல் உள்ள ஒரு பெருந்தெய்வம் பார்த்துட்டு, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அழுக்கு உள்ளவரை இந்த அக்கை இருப்பவராக இருக்கா அப்படின்னா என்றென்றும் இருப்பவராக இருக்க, அடுத்த வகுப்புகளில் எப்படி இவங்களை வழிபடலாம்ன்றதை பார்க்கலாம். நன்றி.